Hi friends, welcome back to my channel. இப்போ டைம் வந்துட்டு morning 6:30 AM. இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏனா நாங்க பீச் வியூல இருந்து சன்ரைஸ் கேப்சர் பண்ண போறோம். இந்த ஹோட்டல்ல இருந்து பீச் ரொம்ப கிட்டயே இருக்கு. நான் சன்ரைஸ் ஆகும்போது இதனால் வரைக்கும் பொறுமையா நின்னு பார்த்ததில்ல. சோ அதனால இன்னைக்கு ஸ்பெஷல் கம்ப்ளீட் சன்ரைஸை விட்னஸ் பண்ண போறேன். And the hotel and the just 5 minutes walkable distance la da irukku. Indha place ipo paakradhukku evlo calm ah peaceful ah irukku. Surroundings paathinganna vero 5-6 per mattum da irundanga. Naanga sunrise ku munnadiye vandittom. Camera angle alla set panniterukanga. Mother nature oda beauty ah varnikave mudiyadu. Idoda pleasant var enna irukka mudiyum. So ipo sunrise avradhu paakalam. Kinare dil ye pukare tu jo nahi to main कोई नहीं है हो that is a booth. Sunrise ஆகும்போது ஒரு நொடியோ கேப்சர் பண்ணோம். So ninga video adukapra stills pathinga sunrise vandittu evlo alaga irundhadu. ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற பீச்சு, கூலாக இருக்கிற ப்ரீஸு, ப்ளசண்ட்டான சன்ரைஸு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா மைண்டு ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்தது. நாங்கள் இப்போ ரிட்டன் ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்கள் செக் அவுட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வேஃபலோட பேட்டர் ரெடியாக இருந்தது. பேட்டர் எடுக்கிறதுக்கு குட்டி 2 கப் வச்சுருந்தாங்க. கப்பில் பேட்டர் ஃபில் பண்ணிவிட்டு வேஃபலோட பேனில் அப்படியே போட போகிறோம். அது ஃபில்லான பிறகு பேனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ரொட்டேட் பண்ணணும். ஜஸ்ட்டு 4 to 6 minutes வெயிட் பண்ணால் போதும், வேஃபல்ஸ் ரெடி ஆகிடும். 4 to 6 minutes ஆன பிறகு அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணால் வேஃபல்ஸ் ரெடி. இந்த வேஃபல் மேலே ஹனியோ இல்லைன்னா பட்டரோ ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா வேஃபலுக்கு ஹனியை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரெட்டு, சாசேஜ், எக் ஸ்க்ராம்பிள், அதுக்கப்புறமா யோகர்ட் எல்லாமே இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடித்து நாங்கள் செக் அவுட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். டைம் வந்துட்டு மார்னிங் 10:30. எல்லா எக்ஸிட் ஃபார்மாலிட்டிஸ் முடித்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப் வந்துட்டு ஒரு ஃபன் லவ்விங் ட்ரிப்பாக இருந்தது. எஸ்பெஷலி அந்த பேராசெயிலிங் வந்துட்டு ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமா இன்றைக்கி இது சன்ரைஸ் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. இந்த பெஸ்ட் வெஸ்டர்ன் ஹோட்டலோட அக்காமடேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. மெயின் வந்துட்டு பீச் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. மார்னிங் கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. இப்போதைக்கு அவ்வளோ டிராஃபிக் தெரியல. ரோடெல்லாம் காலியாக தான் இருக்குது. நாங்கள் இங்கே வாக் பண்ணும்போது கண்டினியூஸாக கடை பார்த்துருந்தோம். கடைக்கு போகணுன்னு நினச்சோம், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் பத்தலை. செனா டாங்கி, இது ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட். இந்த சைடு கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு ப்ளே ஸ்டேஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஜெயிண்ட் வீல் தெரியுது. நாங்கள் வரும்போது இங்கே ஒரு இடத்துல விநாயகரோட சிலை வச்சுருந்தாங்க. எங்களுக்கே அதிசயமாக இருந்தது. நாங்கள் நெருங்கிட்டோம். இப்போ சைடில் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விநாயகரோட சிலையை தெரியும். இங்கே ஹிந்து டெம்பிள்ஸ் இருக்குது, ஆனால் யூஸ்வலி இந்த மாதிரி சிலையை வைக்க மாட்டாங்க. அதுதான் எங்களுக்கு அதிசயமாக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா 2 சைடும் தண்ணி, சென்டரில் ஓவர் பிரிட்ஜ் பாஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஓவரால் வியூவே அவ்வளோ அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்கை கலரும் தண்ணி கலரும் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தது. எங்கள் ஜேர்னியில் கிளைமேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்பவே பார்த்தோம். ஒரு இடத்துல நான்ஸ்டாப் 1 hour கண்டினியூஸ் ரெயின் வந்துட்டு இருந்தது. அமேசிங் லாங் ட்ரைவாக இருந்தது. இதுதான் எங்கள் கம்யூனிட்டி. ஃபைனலாக எங்கள் வீடு ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.